ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம மஞ்சள் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வீட்லயே அரைக்கிறதுனால நல்ல வாசனையாவும் ரொம்பவே சுத்தமாவும் இருக்குங்க. நான் இன்னைக்கு 5 கிலோ அளவுக்கு மஞ்சள் வாங்கியிருக்கேங்க. நம்ம யோசிக்கலாம், 5 கிலோ வாங்கினா அப்படின்னா நிறையவே மீதம் ஆயிடுமே அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. இதை வெயில காய வச்ச பின்னாடி பாத்தீங்கன்னா 1.5 கிலோல இருந்து 2 கிலோ அளவுக்கு கிடைக்கும். நமக்கு எப்பெல்லாம் மஞ்சள் தூள் தேவைப்படுதோ அப்ப நம்ம வேணுங்கிற அளவுக்கு எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷா அரைச்சு எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு இதை 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இத குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, மஞ்சள் தூள் வந்து உங்களுக்கு நல்லா டார்க் கலர்ல வேணும் அப்படின்னா இந்த தோலை எல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணிக்கலாங்க. ஆனா தோலையும் சில சத்துக்கள் இருக்கனால நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போறேங்க. பாருங்க, எல்லா ஊர்லயும் மஞ்சள் தூள் அரைச்சு கொடுக்கறதுக்கு மெஷின் கிடைக்காதுங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம், இதை குட்டி குட்டி ஸ்லைசஸா கட் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சு எப்பையெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போதைக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்க ஊர்ல மெஷின் இருக்குது அப்படின்னா இதை அப்படியே முழுசாவே வெயில்ல காய வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பொங்கல் டைம்ல வாங்கினோம் அப்படின்னா மஞ்சள் வந்து விலை அதிகமா இருக்குங்க. பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இந்த பசு மஞ்சள் வந்து கேஜி கணக்குல விற்பாங்க. 1 கிலோ அளவுக்கு வாங்கினோம் அப்படின்னா நமக்கு 300-400 கிராம் அளவுக்கு காய வச்ச பின்னாடி கிடைக்குங்க. நல்லா மிக்சியில அரைக்கிறதுக்கு வாகா நல்லா தின் ஸ்லைசஸா கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மஞ்சளையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஞ்சளை நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, மஞ்சளை நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துட்டோம். இப்படி கையில உடைச்சாலே அப்படியே உடையணுங்க. பாருங்க, இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பக்கத்திலேயே மெஷின் வந்து இருந்தது அப்படின்னா இது அப்படியே கொடுத்து அரைச்சு எடுத்துக்கலாங்க. வெறும் மஞ்சள் தூளை மட்டும் அரைச்சு கொடுக்குற மெஷின் இருந்தா மட்டும் கொடுக்கலாங்க. அப்படி இல்லையா, நமக்கு எவ்வளவு மஞ்சள் தேவையோ 1 மாசத்துக்கோ அல்லது 2 மாசத்துக்கோ தேவையான அளவுக்கு எடுத்துட்டு மிக்சிலேயே நல்லா நைஸா அரைச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வந்து இந்த கப் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படுதுங்க, அதை எடுத்துக்க போறேன். பாருங்க, இந்த மஞ்சளை மட்டும் இப்போ நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்க போறோம். மீதி இருக்கிற மஞ்சளை நல்லா மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. 1 வருஷம் ஆனா கூட கெடாது. நமக்கு எப்பெல்லாம் மஞ்சள் தூள் தேவைப்படுதோ தேவையான அளவுக்கு எடுத்து நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்க, மஞ்சள் தூளை நல்லா நைஸா அரைச்சு ஜலிச்சு எடுத்து வச்சிட்டோம். நல்லா பொங்கல் டைம்ல கிடைக்கிற பசு மஞ்சளை வாங்கி இது போல ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இது கிடைக்கல அப்படின்னா கடையில விற்கிற வெரளி மஞ்சளை வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு காய வச்சு அரைச்சு எடுத்துக்கலாங்க. இது எவ்வளவு வாசனையா இருக்கு தெரியுங்களா. இந்த மஞ்சள் தூள் நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குங்க. அப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆனா வர ஞாபக மறதியை தடுக்கும், புற்றுநோய் வராம தடுக்கும். இவ்வளவு அற்புதமான மஞ்சளை கடையில வாங்காம இது போல வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா ஒரு லைக் கொடுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.